ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரான நம்ம ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம லேடிஸ் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கிறலாம் லோக்கல் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருந்தாங்க. அது இன்றைக்கி நம்ம செக் பண்ணலாம், எப்படி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன வேலையாக, ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்து சிம்மக்கல் எழுதி போகிறேன். நான் உங்களுக்கு அது வரைக்கும் ட்ராவல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நமக்கு டிக்கெட் கேட்குறாங்களா கேட்கலையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போகலாம். இன்னொன்று, நான் ஒரு பர்சனல் ரீசன், நான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ரீசன்னால மட்டும்தான் நான் வெளியில் போகிறேன். இந்த கொரோனா டைத்தில் யாரும் இந்த மாதிரி போக வேண்டாம். நான் வந்து எனக்கு ரொம்ப தவிர்க்கவே முடியாத ரீசன்னால் நான் போகிறேன் பஸ்ஸில். இல்லைன்னா போக மாட்டேன். நீ மேக்ஸிமம் வந்து வெளில யாரும் போகாமல் பார்த்துக்கோங்க, சேஃப்டியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கனால கேட்குதான்னு தெரியல. மாஸ்க்கை ரிமூவ் பண்ண முடியாது. பஸ் வந்துடுச்சு, இப்போ பஸ்ஸில் ஏறலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கேட்குதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிக்கெட் வந்து எடுக்கல, கேட்கல டிக்கெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே எழுதி ஒட்டியிருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மக்கல் வந்து இறங்கிட்டேன். பஸ்லேயே வந்து டிக்கெட் இப்போ வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு சின்ன இது மாதிரி எழுதி ஒட்டியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இதை வந்து நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ காலேஜ் போகிறவங்க, இப்போ காலேஜ் ஓப்பன் ஆகலை, சப்போஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கொரோனாலாம் இது பண்ணதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றக்காகவும், அப்புறம் சின்னதாக ஒரு மதுரையை சுற்றி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.